Hi friends, welcome to Ganapathi Kitchen Tamil. In the kitchen, we have a simple Rava kichadi. We have a little bit of 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 a little bit First, ஒரு கடாய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிருக்கு. இதல வந்து நாம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து கடிகிராம வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வெச்சுโกங்க. நல்லா கடிகிராம அப்படியே நல்ல மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு இத எடுத்து தனியா வச்சிரலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதிலே நெய் இருந்தாலும் நெய்யும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதிலே கல்லப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கல்லப்பருப்பு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க அப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதல நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதிலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதக்கிடுங்க அப்பதான் அது கொஞ்சம் நல்லா வெந்து வரும் நாம தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா கேரட் பீன்ஸ் போட்டோம்னா அது வேகாது. அதனால ஃபர்ஸ்ட் கேரட் பீன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது பாதி வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இதல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலேயே. உங்ககிட்ட பச்சப்பட்டாணி இருந்தா இதல சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பச்சப்பட்டாணி இல்ல அதான் சேர்க்கல. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி. இஞ்சி சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி சேர்த்துக்கோங்க. இன்னும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம ரவைக்கு வேகறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நாம எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே கப்ல ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி இப்போ தண்ணி சேர்த்தாச்சு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ரவையை போட்டு கிளறிக்கலாம் ரவையை ஒரு கையில போட்டுட்டே அப்படியே கிளறி விட்டுட்டே போடுங்க மெதுவா ஏன்னா அப்பதான் வந்து அந்த கட்டி கட்டியா இதாகாம இருக்கும் போட்டுட்டே அப்படியே லைட்டா கிளறி விட்டுட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க இல்லனா தெரிச்சு தெரிச்சு விழுகும் எடுத்து இதல நாம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி அப்படியே மெதுவா கிளறி விட்டுட்டே இருங்க அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும் இப்போ இது கிளறி விட்டாச்சு இதுல வந்து இறக்குற டைம்ல லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மேல அப்படியே எண்ணெய் சேர்த்து நல்லா mix பண்ணி கிளறி அப்படியே மூடி வச்சிருங்க இப்படி செஞ்சா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும்
ஏன்னா இந்த ரவை கிச்சடிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், இல்லைன்னா வரவரன்னு இருக்கும். டேஸ்டான ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.